சென்னையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிருந்தும் ஆவின் பூத் அமைக்க மாற்றுத்திறனாளிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூர் புதூர் பகுதியில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளி கிரிராஜ் என்பவர் ஆவின் பால் பூத் நடத்த அனுமதி கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஆவின் பால் பூத் வைக்க அனுமதி அளித்துள்ளார். இந்த நிலையில் அனுமதி கடிதத்துடன் அம்பத்தூர் மாநகராட்சி அலுவலகத்திற்கு உரிய அனுமதி வேண்டி சுமார் 20 நாட்களுக்கு மேலாக சென்று வருவதாகவும் அதிகாரிகள் அனுமதி வழங்காமல் அலைக்கழிப்பதாகவும் மாற்றுத்திறனாளி கிரிராஜ் வேதனை தெரிவித்தார். பல மாவட்ட ஆட்சியர் மூலமாக எனக்கு ஆவின் பால் பூத் வைக்கிறதுக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரை வச்சு ஆவின் பாத்து ஆர்டரும் வாங்கிட்டேன். அதை வச்சு நான் வந்து மின் இணைப்புக்கும் கார்ப்பரேஷன் பர்மிஷனுக்கும் நான் மனு கொடுத்தேன். மனு கொடுத்து இன்ன வரையும் எனக்கு கொடுத்தா கார்ப்பரேஷன் இபிலேருந்து எனக்கு மனு வந்துருச்சு. கார்ப்பரேஷன் பர்மிஷன் கொடுத்தா லைன் கொடுக்குறேன்ட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட எந்த தகவலும் எனக்கு இன்னும் வரையும் வரல. 31ஆம் தேதி கொடுத்தேன் போன மாதம். அதுலேருந்து எனக்கு இன்னும் தகவலும் வரல. இப்போ தெரியும் 2014ஆம் தேதி தெரியும் ஒரு மனு கொடுத்துருக்கேன். அதுக்கும் எனக்கு பதில் வரல. எந்த பதில் வராது உட்காந்துட்ருக்கேன். மதுரை அரசு தலைமை மருத்துவமனையில் பணியின் போது மருந்தாளுநர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உசிலம்பட்டியில் உள்ள மதுரை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மருந்தாளுநராக குமரேச கண்ணன் என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் பணியில் இருந்த குமரேச கண்ணனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மருத்துவர்கள் அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குமரேச கண்ணன் உயிரிழந்தார். பணிச்சுமை காரணமாக மருந்தாளுநருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் வனத்துறையினரை கண்டித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். விலங்குகள் வருவதை தடுக்க சைரன் ஒலி எழுப்பும் கருவியை மோகன்பாபு என்பவர் நிலத்தில் பொருத்தியுள்ளார். இதனால் விலங்குகள் உயிரிழப்பதாக கூறி விவசாயி மீது வனத்துறையினர் வழக்கு பதிந்தனர். பின்னர் விவசாயிகள் நடத்திய போராட்டத்தை அடுத்து ஆட்சியர் உத்தரவிட்டும் வனத்துறையினர் வழக்கை ரத்து செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பேரணாம்பட்டில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற மனித வன உயிரின முரண்பாட்டு தவிர்த்தல் விழிப்புணர்வு கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளியேறினா்.